கத்திரிக்காய் குழம்பு வச்சால் இப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக செம்ம டேஸ்டியாக செம்ம எம்மையாக இருக்கும் அண்ட் இது ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட் இதுக்கு ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணே ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு பத்து சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக நிறைக்கி இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் மல்லி விதைகளை ஆட் பண்ணிக்கலாம் மூணு வரமிளகாயும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது நல்லா வதங்கினதும் ஒன்றரை கைப்பிடி அளவுக்கு தேங்காவும் ஆட் பண்ணிக்கோங்க துருவின தேங்காய் ஆட் பண்ணிட்டு இந்த தேங்காய் நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க கருகை விட்டுடாதீங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு தக்காளியை நான் இறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிட்டு இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது நல்லா வதங்கின அப்புறமா இது ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க நல்லா மையாக அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ மறுபடியும் ஒரு பாத்திரத்தில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே அஞ்சு சின்ன வெங்காயத்தை நான் சின்ன சின்னதாக இருக்கேன் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே ரெண்டு கத்திரிக்காய் நான் சின்ன சைஸ் கத்திரிக்காயை ரெண்டு கத்திரிக்காய் கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனது ஒரு கால் கப் அளவுக்கு புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிச்சு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது கூடவே ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிருக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பாயில் விடுங்க நல்லா வேகணும் அந்த கத்திரிக்காய் நல்லா வெந்த அப்புறமா இதை அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண் பண்ணி விட்ருங்க இப்போது எண்ணெய் நல்லா தெரிஞ்சு வர அளவுக்கு வந்ததும் உப்பு தேவையான அளவை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு செமி திக் க்ரேவியாக வரணும் ஸோ அதுக்கு அந்த அளவுக்கு வேக வச்சுக்கோங்க இப்போ ஒரு டீஸ்பூன் சுகருமே இதில் ஆட் பண்ணிக்கலாம் அந்த கசப்பு தன்மை பேலன்ஸ் ஆகிறதுக்காக சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா பாயில் ஆன அப்புறமா கொத்தமல்லி இலைகளை ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது இதுக்கு தாளிப்பு கொடுக்கறதுக்கு ஒரு சின்ன பேனில் ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் ஜீரகம் ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணி அதையுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா திக்க ஒரு செமி திக்கான எடுத்திங்கன்னா ஒரு டேஸ்டியான கத்திரிக்காய் கிரேவி ரெடி இதை ரைஸ் கூட வச்சு ஒரு அப்பளம் சுட்டு சாப்பிட்டு பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் அண்ட் கூடவே ஒரு பொட்டச்சோ ஃப்ரை வச்சு சாப்பிட்டாலுமே இன்னும் டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து அப்படினுச்சுட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாய்